ஆரம்பிப்போம் பூஜையா. இது வந்து யாருக்கு அப்படின்னா, இது வந்து எனக்கு மட்டும், இது எனக்கு மட்டும், இது உங்களுக்கு. உனக்கு கொஞ்சம் சாஸ், உனக்கு கொஞ்சம் சாஸ், உனக்கு கொஞ்சம் சாஸ். அது நீ வச்சுக்கொள்ள பொடி வச்சு. ஓகே, ஃபஸ்ட் டைம் பீஸா ரியாக்ஷன் கிடைக்கிறது. இன்னொரு பைட், இன்னொரு பைட். ஏடா மூஞ்சி இப்படி போகுது, இன்னொரு கிடைக்கிட்டா, இன்னொரு கிடைக்கிட்டு. அவர் ரியாக்ஷனை பார்ப்போம். எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்? அட பாவி, என்ன டோட்டல் டே. இதுதான் நம்மளுடைய நேவி ஆஃபீஸர். அங்கே பற்றி அசால்ட்டாக முடிப்போம். அவர் ஸ்லீப்பர் செல்னு கூட சொல்லலாம். ஏ கிரேட் கிரேட் கிரேட். இவர் வந்து எலான் மாஸ்க், எலான் மாஸ்க் உடைய சித்தி பையன். கொஞ்சம் இருட்டாக இருக்குது பின்னாடி, இல்லைன்னா தெளிவாக தெரியுவான். இருங்க, அவன் கலர் பயங்கர கலர். ஏன்னா அப்படியே பார்க்குற ஃபோட்டோ பற்றி ஹலோ. அது மட்டும்தான், அவர் சைத்தம்மாவோட சொந்தக்கார பையன் டூ. இவர் தான் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். கனவே கனவே தெரிய மாட்டான் ஒரு சொல்லுங்க. இப்போ ஓகே சார், பேக்கில் லைட் இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தேன் சார். பீசா வயிற்றுல பிரச்சனை கொஞ்சம் கழிச்சு வாங்க. அதுக்கு மேல இடம் இல்லாம அடுத்த பார்ட்டிசிபென்ட் போறாங்க. எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிவி சும்மா சோனி டிவி ஆனா
சாப்பிடவும் கஷ்டமா இருக்குமே. தனுஷ் கையில வந்து இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு ஹாட் இன்னொன்னு வந்து கோல்டு. கோல்டா கோலா? கூலா. கோல்டு தானே? ஆ கோல்டு. ரெண்டுமே தனுஷ் கையில இருக்கு. இப்ப தனுஷ் வந்து இப்போ பாருங்க, கிஸ் மீ பாத்ரூம் எக்ஸ்பிரஸ் பண்ணா பாரு கேமரா இவனு விட்டா கடையை டேமேஜ் பண்ணிடுவான். நம்ம தனுஷ்டே எடுத்துக்கலாம். ரஜினி பரவாயில்ல, அடுத்து ஒரு தலைமுறையை வளர்த்துட்டு போயிருக்காரு. சக்தி உங்க ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பிரஷன் அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு பிசி பல்லோ அதே கேள்வி திருப்பி என்ன கேட்டேன். பரவாயில்ல சொல்லு ஜோசா, நான் நம்ம கேட்குறேன். ஜாயின் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி எதுக்குடாது? இல்லை எனக்கும் தெரியல எதுக்குடாது. சார் ஜெய் மார்க்ஸ் வச்சு ரேங்க்ஸ் போடுவாங்க சார், அதை வச்சு நான் இந்தியன்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் சீட் தருவோம் சார். அது அப்படியா? என்ன போட்டா ரஜினி ஃபேன்ஸ். அங்க மாணவர்களான நிலைமை எப்படி இருந்துச்சு அதை பதிவு செய்ய. கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜே எக்ஸாம் எல்லாம் போனா கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்கேன். மேத்ஸ் பார்த்தீங்க எல்கேஜி கிளாஸ் நான் வரேன் பாத்தீங்க. ஏ பி டி டி ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஓரளவு கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த சின்ன ஏரி ஈஸியா இருந்துச்சு. இப்ப நிறைய கேள்வி தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ரெண்டு क्वेश्चन நீ வந்துச்சு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து. அப்புறம் சவுண்ட் வேவ்ஸ் அது ஒரு क्वेश्चन வந்துச்சு. சவுண்ட் வேவ்ஸ் அது ஒரு क्वेश्चन. நான் வாங்க வந்துச்சு. நாமலி சார் பாரு இது மேத்தமேட்டிக்ஸ். ஆ மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்புறம் ப்ராபிலிட்டி எல்லாம் ஒன்றும் கேட்கல. ப்ராபிலிட்டி ஒன்றும் கேட்கல மேக்ஸில். வெக்டர் அல்ஜிப்ரா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது அவ்வளோதான் சார் ஞாபகம் என்ன ஆர்கானிக்ல இருந்தா மோஸ்டா கேட்டிருந்தாங்க.
ஆர்கானிக்கில் வந்து மோஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, மேக்ஸ் வந்து அவ்வளோதான் டோட்டல் டஃப்பாக இருந்தது. நாலு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. மொத்தம் 20 கொஸ்டின் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மேக்ஸில் வந்து செட்ஸ்லேஷன் ஃபங்க்ஷன்ஸு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர்ஸு, 3D இதுலேருந்துலாம் கேட்டிருந்தாங்க. இதான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், பார்த்துட்டு படிச்சுக்கவே. அவங்க கூட நானும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரலாம் அப்படின்ட்டு ஒரு வார் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். என்ன டைல என்ன டைட்டில் என்ன டைலாக் வார் ட ட ட ட ட ட ட ட ட இப்போ அப்படி தான் ஓட போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டிலேருந்து யார் பண்ண போகிறா அப்படின்னு தனுஷ் பண்ண போகிறேன். தனுஷ் ரெடி. ஒவ்வொரு இதுக்கும் கவுண்டராக இருக்கும். தனுஷ் ஒரு தடவை யோசிக்கிறான், யோசிக்கிறதே சொல்லுவோம். ரொம்ப நல்லவன் கிடையாது. ஏன்னா வராது அது ஒரு டைலாக் பேசுறேன் எப்படி வருவோம். நல்லா இருக்காது, கொண்டு உன்னை லேபிள் போடும் போல தள்ளி விடுவேன். ஓகே, யோசிங்க, நான் அதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். நீ தான் சொல்ற நேவி பாவி, நீ தான் செகண்ட். நீ பங்கு ஏதா சொல்லிரு, யாரு தான் கேப்போம் பேச்சு. தீப்பெட்டிக்கு ஒரு பக்கம் வருஷமா தீப்பிடிக்கும், ஆனா அலெக்ஸ் பாண்டேனுக்கு எந்த பக்கம் வருஷமா தீப்பிடிக்கும். ஏன் ஒருவேளை தீ பார்க்க தீக்குச்சு பண்ணு வர கடையில் வாங்குறது வஞ்சர மீன், திரி திரியா வர்றது டெர்ஷரியா மீன். வஞ்சர மீன் மீன் ஏதாவது ஒரு டேக்கு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்றேன் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் வெக்கப்படுவாரு. இதுதான் வந்து ஆர்ட், இவங்க தான் வந்து ஆர்டிஸ்ட். எப்படி ஆர்ட் ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு இந்த. ஸோ ஃபைனலாக இன்னைக்கு எனக்கு சும்மா ரொம்ப நாளாச்சு அப்படியே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மீட் போட்டோம். அதை பாரு கேமராவில் மியூசிக் கரெக்டாக தெரியுதுன்ட்டு தம்சப்பா, நீ இது தானே காட்டணும். சரி, ஒரு மீட் போட்டோம் ரொம்ப நாளாக, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரானது இருந்துச்சு, பட் எல்லாருக்கும் ஃபீவர் அது இதுன்ட்டு எல்லாம் முடியாமல் போயிடுச்சு, வர முடியாமல் போச்சு. பட் வந்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, பாத்ரூம் டூர் காட்டியிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய டேபிள் மேட்டை பற்றி பேசியிருப்போம். ப்ளஸ் வந்து ஜெய் பற்றி இப்போது எக்ஸாம் எழுதுன பசங்க என்னென்ன ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, அடுத்து எழுத போகிறவங்களுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் பேட்டர்ன் தான் கொஸ்டின் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எனிவே நன்றி.
நன்றி, வணக்கம், தேங்க்யூ.